ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் மிகச்சிறந்த சேசிங், அதாவது இரண்டாவது பேட்டிங் செய்து மிக சவாலான ஸ்கோரை எட்டு பிடித்த டாப் சிக்ஸ் போட்டிகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். கிரிக்கெட் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட போட்டி அப்படின்னாலே அது வந்து ரசிகர்களுடைய மனதில் நீங்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட போட்டியிலையும் இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங் செய்கிற அணி அதை வந்து சவாலாக எட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா அது யாராலையுமே மறக்க முடியாத போட்டியாக தான் அமையும். அதுபோல் இதில் முதல் ஆறு இடத்துல இருக்கக்கூடிய போட்டிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளும் 2017 மோதிக்கொண்ட ஒரு முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 351 ரன்கள் அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை இந்திய அணிக்கு கொடுத்துட்டாங்க. இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும்போது 63 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுவும் இந்திய அணியின் முதுகெலும்பாக அப்போது கருதப்பட்ட யுவராஜ் சிங் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேருமே அவுட் ஆகி பெவிலியனுக்கு போயிட்டாங்க. களத்தில் விராட் கோலி அவர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவ் அவர்கள் களத்தில் இருந்தாங்க. இந்த போட்டியில் இவங்க இரண்டு பேரும் அதிரடியாக விளையாண்டாங்க. விராட் கோலி அவர்கள் இந்த போட்டியில் சதம் அடித்து தன்னுடைய 27வது சதத்தை சர்வதேச போட்டிகளில் தடம் பதித்தாங்க. அது மட்டும் இல்லாது அதிரடியாக விளையாடிய கேதர் ஜாதவ் அவர்கள் இந்த போட்டியில் முழு அழுத்தத்தையும் எடுத்துக்கொண்டு 120 ரன்களை அதிரடியாக குவிக்க இந்த போட்டியில் இந்திய அணி சர்வசாதாரணமாக வெற்றி பெற்றுட்டாங்க. இது இந்திய அணியோட மைல்கல்ல ஒரு மிக முக்கியமான போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு அதிர்ச்சி கொடுத்தது. அயர்லாந்து அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது ஒரு மிகச்சிறிய அணி அப்படின்னு தான் அனைவருமே வந்து எதிர்கொண்டு விளையாடுவாங்க. ஆனால் இந்த உலகக்கோப்பையில் இவங்க மிக வலுவாக இருந்த இங்கிலாண்டை பார்த்தீங்கன்னா ஊதி தள்ளி தாங்கள் ஒன்றும் சின்ன அணி கிடையாது அப்படிங்கிறத கிரிக்கெட் உலகுக்கு நிரூபித்தாங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன்களை குவித்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின அயர்லாந்து அணி பார்த்தீங்கன்னா இதை வந்து சேஸ் பண்ணாங்க. இதன் மூலமாக இங்கிலாந்து அணி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறும் அளவுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சேசிங்கும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளும் மோதிய 2016 நடந்த ஒருநாள் போட்டி. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 371 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணி 49.2 ஓவர்களில் 372 ரன்களை எடுத்து தங்கள் அணி எப்பேற்பட்ட அணி அப்படிங்கிறத ஒரு சரியான பதிலடி கொடுத்து நிரூபித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் 2013 நடந்த ஒரு போட்டியில் ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஒரு சவாலான ஸ்கோரை எட்டி பிடித்தாங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 50 ஓவர் முடிவுக்கு 359 ரன்களை குவிச்சிட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் 91 ரன்களை எடுத்து ஆட்டம் இழக்க, அதன் பிறகு ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் அதிரடியாக விளையாண்டாங்க. ரோஹித் சர்மா அவர்கள் 141 ரன்களை குவிக்க விராட் கோலி அவர்கள் ஒரு நாள் போட்டி வரலாற்றில் இந்திய பேட்ஸ்மேனர்களுடைய அதிவேக சதத்தை பதிவு பண்ணாங்க. வெறும் 51 பந்துகளில் இவங்க சதம் அடிக்க இந்திய அணி மிச்சம் 39 பந்துகளை மிச்சம் வச்சு இந்திய அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் 359 அப்படின்ற டார்கெட்டை அசால்ட்டாக சேஸ் பண்ணி உள்ளே போனாங்க. அடுத்ததாக இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதில் ஸ்ரீலங்கா அணி முதல்ல பேட்டிங் செய்து 320 ரன்களை குவித்தாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி இந்த 320 அப்படின்ற ஒரு மெகா டார்கெட்டை வெறும் 40 ஓவரில் சேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டோர்னமெண்ட்டில் அடுத்த கட்டத்துக்கு இந்திய அணி உள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமை வந்து ஏற்பட்டது. அதாவது ரன் ரேட் அடிப்படையில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்திய அணிக்கு அடுத்த கட்ட வாய்ப்பு நிலைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா கோலி அவர்களுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமாக இந்திய அணி 40 ஓவருக்குள்ளே அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலி அவர்கள் 86 பந்துகளில் 133 ரன்களை இந்த போட்டியில் குவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாது லசித் மலிங்கா அப்படின்ற ஒரு தலை சிறந்த பந்து வீச்சாளருடைய ஓவரை இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் வெளுத்து வாங்கிட்டாங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டி அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2006 நடந்த ஒரு நாள் போட்டி வரலாற்றில் ஒரு மிகவும் முக்கியமான போட்டி. தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் வந்து விளையாண்டாங்க. அப்போது இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக வெறும் 4 விக்கெட்டை மட்டுமே இழந்து 50 ஓவர் முடிவுக்கு 434 ரன்களை குவித்தாங்க. அந்த போட்டி முதல் பேட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த ரன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டி வரலாற்றில் ஒரு அணியோட அதிகபட்ச ஸ்கோராக வந்து இருந்தது. அப்போது ஆஸ்திரேலியனின் கேப்டனான ரிக்கி பாண்டிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா 164 ரன்களை இந்த போட்டியில் வந்து குவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மனம் தளராத தென்னாப்பிரிக்கா அணி இந்த அதிகபட்ச ஸ்கோரையும் நம்மளால் சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க போராடி பார்த்தீங்கன்னா 49.5 ஓவர்களில் இந்த மெகா டார்கெட்டை அவங்க அதே போட்டியில் சேஸ் பண்ணி உலக சாதனையை முறியடித்தாங்க.
குறிப்பாக தென்னாப்பிரிக்க அணியின் வீரரான கிப்ஸ் அவர்கள் 175 ரன்களை இந்த போட்டியில் அடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த சேசிங் போட்டியாக இது வந்து பார்க்கப்படுகிறது. இதில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.